தினமலை டாட் காம் நீர்களுக்கு வணக்கம் இது உலகம் இரண்டு நிமிடத்தில் முன்னாலே பாத்தீங்கன்னா கல்யாணம் பத்து நாள் நடந்தது அப்புறம் மூணு நாளா குறைஞ்சது அப்புறம் காலையில கல்யாணம் ஈவினிங் ரிசப்ஷன் ஆயிடுச்சு இப்போ அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலா துபாய்ல இருக்க ஒருத்தர் உத்தரப்பிரதேசல இருக்க ஒரு பொண்ணு ஆன்லைன்ல மேரேஜ் பண்ணியிருக்காரு சாப்பாடு கிடையாது ரிசெப்ஷனுக்கு யாரையும் கூப்பிட வேணாம் பத்திரிக்கை செலவு கிடையாது எதுவுமே இல்லாமல் ஆன்லைன்லேயே மேரேஜ் பண்ணியிருக்காங்க இன்னும் போகிற போக பார்த்தா குழந்தை எப்படி பத்துப்பாங்களோன்னு தெரில நம்ம என்னதான் பெரியவங்களாக வளர்ந்தாலும் நம்ம மனசு என்னவோ குழந்தையாவே தாங்க இருக்கு ஆமாம் சமீபத்தில் அமெரிக்கா கலிஃபோர்னியால இருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட்டில் ஜென்னல் சீட்டுக்காக ரெண்டு பேர் செம்மையாக சண்டை போட்டிருக்காங்க இதை தடுக்க போன ஏரஸ்டஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சம் அடி விழுந்திருக்கு இதை கூட பயணிச்ச சக பயணிகள் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது குரங்குலேருந்து இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்ட்டு பல காலமாக நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனால் சமீபத்தில் தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில் மனித இனத்தை போலவே ஒரு இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுற இந்த இனம் நமக்கு ஒத்ததா இருக்கு அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் கருதுறாங்க ஒருவேளை இந்த இனம் தான் நம்மளோட மூதாதியர்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க ஸோ இன்னும் நடக்கிற ஆராய்ச்சிகள் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஃபாசில்ஸ் இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மேலும் பல தகவல்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க நம்புறாங்க இஸ்ரேல் அரசோட புதிய நடவடிக்கையாளர் சேனல் ஒன் அப்படின்ற நியூஸ் மீடியா வந்து தன்னோட லாஸ்ட் லைவ் டெலிகாஸ்ட்டை பண்ணாங்க அதை வந்து செய்தி வாசிப்பாளர் கீழா அப்படின்றவங்க தான் ஓஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க கடைசியாக படிக்கும்பொழுது இதுதாங்க என்னோடய லாஸ்ட் நியூஸ் இனிமேல் நாங்கள் நிறைய பேர் வேலை எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க அவங்க பேசின அந்த ஐம்பத்தஞ்சு செகண்ட் வீடியோவை வந்து அவங்களே அஃபீஷியலாக ஃபேஸ்புக் பேஜிலையும் வெளியிட்டிருந்தாங்க இதை இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் பார்வையிட்டிருக்காங்க ராணுவ பலம் கொண்ட டாப் டென் நாடுகள் அப்படின்ற லிஸ்ட்டு சமீபத்தில் குளோபல் பவர் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தபடியே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் படை வீரர்களோட அமெரிக்கா தாங்க ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கு செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் தேர்டு சைனாவும் ஃபோர்த் நம்ம இந்தியாவும் பிடிச்சிருக்கு மேலும் பல தகவல்களுக்கு தினமலி டாட் காம் கூட இணைஞ்சிருங்க எக்ஸ்கியூஸ் மீ எங்கே போகிறீங்க கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கா சப்ஸ்கிரைப் அதை ப்ரெஸ் பண்ணாதானே அடுத்த நியூஸை பார்க்க முடியும் மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க